அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு அரசியலமைப்பு முழுவதும் புத்தகத்துலேருந்து ஒரு நூறு முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டு பார்ட்டாக வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்ஸ்த்து செவன்த்து வந்து பால்ட்டி வந்து கொடுத்துருக்கோம் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த தமிழ் மற்றும் ஜிஎஸ் இந்த வீடியோக்களோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அப்ளிகேஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் நம்மளோட அப்ளிகேஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முதல் கேள்வி பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க ஒரு மூன்று கூற்று வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலில் உருவாக்கப்பட்டது இந்த ஆணையமானது மாநில அளவில் செயல்படுகிறது இதில் ஒரு தலைவர் உட்பட நான்கு உறுப்பினர்களை உள்ளடக்கியது இந்த மூன்று கூற்றுகளில் எது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக இதில் எது தவறு அப்படின்னு கேட்டால் ஒன்று மற்றும் மூன்று இந்த ஒன்றாவது கூற்றும் மூன்றாவது கூற்றும் தவறு ஏன் தவறு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கரெக்ட்டு தான் ஆனால் ஏப்ரல் பதினான்குன்னு கொடுத்துருக்கு இல்லையா ஏப்ரல் பதினேழுல தான் இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மூன்றாவது கூற்று எதுக்கு தப்பு அப்படின்னா இதில் ஒரு தலைவர் உட்பட மூன்று உறுப்பினர்கள் தான் வந்து வரும் இதில் டோட்டலாக வந்து நான்கு உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றாவது கூற்றும் மூன்றாவது கூற்றும் தவறு உலக மனித உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க போக்சோ சட்டம் என்பது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டமாகும் போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இயற்றப்பட்டது இதில் எது சரி அல்லது எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதில் ரெண்டுமே சரிதான் போக்சோ சட்டம் அப்படிங்கிறது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிற ஒரு சட்டம்தான் அதே மாதிரி போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஐநா சபை எந்த ஆண்டை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்துள்ளது ஐநா சபை எந்த ஆண்டை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்துள்ளது குழந்தை குழந்தை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க ஒரு மூன்று கூற்று வந்து கொடுத்துருக்காங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாகும் இந்த ஆணையமானது அரசியல் அமைப்பு சாராத ஒரு அமைப்பாகும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்பது ஒரு தலைவரையும் ஆறு உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பாகும் இதில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க இதில் எது சரியான கூற்று அப்படின்னா ஒன் அண்ட் டூ அப்படிங்கிறது சரியான கூற்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான் அதே மாதிரி இந்த ஆணையம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு தான் அப்போ இந்த கூற்று இந்த கூற்றும் சரி இந்த மூன்றாவது கூற்று தவறு ஏன் தவறு அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தலைவரையும் இங்கே ஆறு உறுப்பினர்களும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதில் உறுப்பினர்கள் எண்ணிக்கலாம் குறிப்பிடப்படாது சரிங்களா இவ்வளோ தான் இருக்கணும் அவ்வளோ தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் இந்த கூற்று தவறு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் இந்திய அரசியல் அமைப்பு பிரிவு எது குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு இருபத்தி நான்கு கீழ்கண்டவற்றுள் எவை தொடர்பான வழக்குகளை மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கும் உரிமை பெற்றுள்ளது ஒரு மூன்று விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மூன்று விஷயத்தில் எது வரும்னு கேட்குறாங்க மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் மனித உரிமை மீறல் தொடர்பானவை ஆக்சுவலாக இந்த மூணுமே வந்து விசாரிக்கிற உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா மாநில மனித உரிமைகள் அணைக்கிறது இருக்குது ஸோ இதுக்கான விடை இனங்கட்டால் அனைத்தும் அப்படிங்கிறது தான் மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன எத்தனை சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன எத்தனை அப்படின்னா முப்பது சட்டப்பிரிவுகள் கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இதன் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது இதில் எது சரின்னு கேட்குறாங்க இதில் எது சரி அப்படின்னா ரெண்டு மற்றும் மூன்று இந்த கூற்றுக்கள் சரி சரிங்களா அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் அதே மாதிரி இதோட தலைமையகம் தான் இருக்குது அப்போ ஒன்று ஏ தவறு அப்படின்னா இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து உருவாக்கி சரிங்களா ஸோ அதனால இங்கே வந்து தவறு தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் என்ன பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை பின் வருவனவற்றில் எவை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பிரிவு அல்லாதது ஒரு நான்கு பிரிவு வந்து கொடுக்குறாங்க சட்டப்பிரிவு புலனாய்வு பிரிவு பயிற்சி அளித்தல் பிரிவு நிர்வாக பிரிவு இதில் எது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட பிரிவு அல்லாததுன்னு கேட்டுருக்காங்க ஆக்சுவலாக இந்த நான்கு பிரிவுமே அதில் வந்து வரும் ஸோ இதற்குரிய விட என்னன்னு கேட்டால் எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் எந்த ஆண்டு சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது எந்த ஆண்டு சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்ததாக பொறுத்துக இந்து வாரிசு சட்டம் இந்து வாரிசு சட்டம் எப்போ அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போ இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் செயல்பட்டு வருகிறது யூனிஃபார்ம் என்பது பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் என்ன அப்படின்னா ரெண்டு கூற்றுகளுமே சரியான கூற்றுகள் தான் அதனால் இதுக்கு சரியான விளக்கம் நமக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு கூற்றுகளும் சரிதான் ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு எது ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிற இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னு நைன் எஃப் அப்படிங்கிறது ஒரு மூன்று கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று கூற்றுகளில் தவறானது கேட்குறாங்க நான் ஃபர்ஸ்ட் கூற்றை வந்து வாச்த்துறேன் சேது பாரத திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்டது இத்திட்டமானது தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டமாகும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளிலும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட திட்டம் இதுவாகும் இதில் மூன்று கூற்றுல எந்த கூற்று தவறு அப்படின்னு கேட்குறாங்க இதில் சேது பாரதம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் தொடங்கப்பட்டது அப்ப இந்த குற்று சரி அதே மாதிரி இந்த இந்த திட்டமானது தேசிய நெடுஞ்சாலைகள்ல பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் தான் இதுவும் சரிதான் மூன்றாவது கூற்று அப்படிங்கிறது தவறு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலையிலும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக இதுக்குரிய ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்குள்ள அப்போ மூன்றாவது கூற்று மட்டும் தவறு மோட்டார் வாகன சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எந்த ஆண்டு மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு இரண்டு கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க எது சரி அல்லது எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டின் பிரிவு படி பதினாறு வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர் இதுல எது சரி அப்படின்னு கேட்குறாங்க இதுல எது சரி அப்படின்னா ரெண்டுமே தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆக்சுவலாக என்ன அப்படின்னா குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஆக்சுவலாக கரெக்டான விடை என்ன அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஸோ இது தவறு அடுத்ததாக குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளோட மாநாட்டின் பிரிவு ஒன்றின்படி பதினாறு வயதுக்குட்பட்டன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஆக்சுவலாக இது என்ன வரும் அப்படின்னா பதினெட்டு உட்பட்ட அப்படிங்கிறது அப்போ ரெண்டு கூற்றுமே தவறு ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு வழிவகை செய்யும் சட்ட பிரிவு எது சிக்ஸ் டு ஃபோர்டீன் சட்டப்பிரிவு பிரிவு எதுன்னு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ ரெண்டு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது இச்சட்டம் பதினான்கு வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்கிறது இதற்கான சரியான விடை என்னன்னு கேட்டால் கூற்று ஒன்று மட்டும்தான் சரி அதாவது குழந்தை தொழிலாளர் சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் ஏற்றப்பட்டது ஓகே ஆனால் இந்த சட்டம் பதினான்கு வயது பூர்த்தி அடையாத ஒரு குழந்தையையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது எத்தனை வயது அப்படின்னா பதினைந்து வயது அப்படிங்கிறத சரியான விடை அப்போ இந்த கூற்று தவறு பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்த ரெண்டு கூற்றுகள் வந்து கொடுத்துருவாங்க அக்பரின் கல்லறை ஆக்ராவின் அருகில் சசாரத்தில் உள்ளது இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களைச் சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற வேண்டும் என்று அக்பர் வலியுறுத்தினார் இந்த கூற்றுல எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க இதில் கூற்று ரெண்டாவது மட்டும்தான் சரி கூற்று ஒன்றாவது அப்படிங்கிறது தவறு ஏன் தவறு அப்படின்னா அக்பரோட கல்லறை சிக்கந்தரால இருக்கு சசாரத்தில் வராது இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார் ஜவஹர்லால் நேரு அடுத்ததாக ஒரு மூன்று கூற்றுகள் சமய சார்பின்மை என்பது சம உரிமைகளை வழங்கும் மக்களாட்சியின் ஒரு பகுதியாகும் சமய சார்பற்ற என்ற சொல்லானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்டது சமய சார்பற்ற கல்வியானது தார்மீக மற்றும் மனிதநேய பார்வையை உருவாக்குகிறது மேற்கண்டவற்றில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் தவறான கூற்று அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இதுக்கு சரியான விட எதுன்னு கேட்டால் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் சமய சார்பின்மை அப்படிங்கிறது சம உரிமையில் வழங்கும் மக்களாட்சின் ஒரு பகுதி தான் கரெக்டு சமய சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வேர்டு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அமன்மன் மூலமாக தான் சேர்த்துருப்பாங்க பிரியாம்பிள்ள ஸோ இதுவும் சரிதான் சமய சார்பற்ற கல்வி அப்படிங்கிறது தார்மீக மற்றும் மனிதநேய பார்வையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அதுவும் சரிதான் ஸோ இதில் தவறான குற்றே கிடையாது அடுத்ததாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி எட்டு எதை பற்றி குறிப்பிடுகிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் எதை பற்றி சொல்றதுன்னு சொல் சொல்கிறாங்க கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை தான் இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிறது கீழ்கண்டவற்றுள் எவை துணை இராணுவ பாதுகாப்பு படைகள் ஒரு நாலு இது கொடுத்துருக்காங்க இதில் எது துணை இராணுவ பாதுகாப்பு படைகள் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எது அப்படின்னா அஸ்ஸாம் ரைஃபிள்ஸும் சிறப்பு எல்லைப்புறை படை அப்படிங்கிறதும் அப்போ ஒன்று மற்றும் நான்கு அப்படிங்கிறது தான் சரியான விடை கடாரம் பகுதி தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கடாரம் பகுதி கேதா பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க ஒரு நான்கு சாரி இரண்டு கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க முதல் கூற்று ஃபீல்டு மார்ஷல் என்பது இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவியாகும் இது உயர்ந்த பதவியா அப்படின்னு கேட்டால் இது உயர்ந்த பதவி தான் அப்போ இந்த கூற்று வந்து சரியாக தான் இருக்கும் அடுத்து இந்த பதவியானது நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்போ இதில் ஒன்று மட்டும்தான் சரி ஏன் இந்த கூற்று தவறு அப்படின்னா இந்த பதவி அப்படிங்கிறது ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி அப்படின்னு சொல்லுவாங்க சார்க் அமைப்பு எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது சார்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எத்தனை உறுப்பு நாடுகள் அப்படின்னா எட்டு உறுப்பு நாடுகள் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி அடுத்ததாக தினங்கள் டிசம்பர் நான்கு டிசம்பர் நான்கு அப்படிங்கிறது கடற்படை தினம் பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி ஒன்று அப்படிங்கிறது கடலோர காவல் படை தினம் அக்டோபர் எட்டு அக்டோபர் எட்டு அப்படிங்கிறது விமானப்படை தினம் ஜனவரி பதினைந்து ராணுவ தினம் அப்போ மூன்று மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை எல்லை பாதுகாப்பு படையானது எதன் கீழ் செயல்படுகிறது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எதன் கீழே அப்படின்னா உள்துறை அமைச்சகம் கீழே அடுத்து ஒரு மூன்று கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதில் எது தவறான கூற்றுன்னு கேள்வி வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு கூற்று மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இது இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாகும் இந்த ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டின் உதகமண்டலத்தில் அமைந்துள்ளது இந்த மூன்று குற்றில் எது தவறான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க எது தவறான கூற்று அப்படின்னா ஒன்றாவது குற்று தான் தவறு மித்த உள்ள ரெண்டு குற்றும் சரி ஒன்றாவது குற்று ஏ தவறு அப்படின்னா இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் தான் வந்து தோற்றுச்சிருப்பாங்க ஸோ இங்கே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒன்றாவது குற்று தவறு இந்திய விமானப்படையில் மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார் அர்ஜுன் சிங் அடுத்ததாக ஒரு மூன்று கூற்றுகள் வந்து கொடுத்துருவாங்க இந்த கூற்றுகளை எது சரின்னு கேட்குறாங்க கடற்படையானது அட்மிரல் என்று அழைக்கப்படும் கடற்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது இது சரியா கேட்டால் சரிதான் இவர் நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்டவர் நான்கு நட்சத்திர அந்தஸ்து தான் கொண்டவர் கடற்படையானது மூன்று பிரிவுகளை கொண்டது ஸோ இந்த மூன்று கூற்றுகளுமே சரி ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் அனுசரிக்கப்படும் நாள் எப்போது மார்ச் பத்து ஒரு மூன்று கூற்று வந்து கொடுத்துருக்காங்க அதில் எது சரின்னு கேட்குறாங்க இந்திய ஊர்காவல் படை ஒரு தன்னார்வ படையாகும் பதினெட்டு முதல் ஐம்பது வயதுடைய அனைத்து இந்திய குடிமக்களும் ஊர்காவல் படையில் சேர தகுதி உடையவர்கள் ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் மூன்று முதல் ஆறு ஆண்டுகள் ஆகும் இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் எது சரி அப்படின்னா ஒன்று மற்றும் ரெண்டாவது கூற்று வந்து சரி அதாவது இந்திய ஊர்காவல் படை ஒரு தன்னார்வ படை தான் பதினெட்டு டு ஐம்பது வயசு வரைக்கும் சேர்ந்துக்கலாம் சரிங்களா இந்த ஊர்காவல் படையில் சேர்கிற உறுப்பினரோட பதவிக்காலம் மூணு டு ஆறு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஏன் அப்படின்னா மூணு டு ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை அஸ்ஸாம் ரைஃபிள்ஸில் எத்தனை படைப்பிரிவுகள் உள்ளன அஸ்ஸாம் ரைஃபில்ஸ் எத்தனை படைப்பிரிவுகள் அப்படின்னா நாற்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றுள் சிறப்பு சேவை பணியகம் எந்தெந்த பகுதிகளை பாதுகாக்கிறது சிறப்பு சேவை பணியகம் எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா இந்தியா நேபாளம் இந்தியா பூடான் அப்போ ரெண்டு மூணு சரிங்களா இந்தியா நேபாளம் இந்தியா பூடான் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார் ஃபீல்டு மார்ஷல் யார் அப்படின்னு கேட்டால் ஷாம் மானக்ஷா ஷா அடுத்ததாக கூற்று ஒரு மூன்று கூற்று வந்து கொடுத்துருக்காங்க இந்த கூற்றுல தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க இந்திய வான்வெளியை பாதுகாப்பதும் ஆயுத மோதலின் போதும் வான்வெளி போரை நடத்துவதும் விமானப்படையின் முதன்மை நோக்கமாகும் விமானப்படையானது ஏஷிப் மார்ஷல் என்று அழைக்கப்படும் தளபதியால் வழிநடத்தப்படுகிறது இவர் மூன்று நட்சத்திர அந்தஸ்து கொண்டவர் இந்த கூற்றுகள் எது தவறு அப்படின்னு கேட்டுருக்காங்க இது எது தவறு அப்படின்னா மூணாவது கூற்று மட்டும்தான் வந்து தவறு ஏன் தவறு அப்படின்னா இது நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்டவர் தான் இந்த மார்ஷல் சரிங்களா இந்திய அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எப்போது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ண ஆண்டு எப்ப அப்படின்னு கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்தும் கூற்று ஒரு மூன்று கூற்று வந்து கொடுத்துருக்காங்க இந்திய கடலோர காவல்படையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நிறுவப்பட்டது இது இந்திய பாராளுமன்றத்தின் கடலோர காவல்படை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழின் படி நிறுவப்பட்டது இப்படையானது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது இதில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க இதில் எது சரியான கூற்று அப்படின்னா ஒன்னாவது கூற்று மட்டும்தான் சரி ஒன்னாவது கூற்று மற்றும் ஏன் சரி அப்படின்னா இந்திய கடலோர காவல்படை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் உருவாக்கப்பட்டது ஓகே அடுத்து இந்திய பாராளுமன்றத்தின் கடலோர காவல்படை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி படி நிறுவப்பட்டது அப்படின்னா அந்த ஆண்டே வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா சட்டம் கொண்டு வந்து அந்த ஆண்டே நிறு இருப்பாங்க ஸோ எழுபத்தி எட்டுன்னு வரும் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ஸோ இது தவறு இப்படையானது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பாதுகாப்புத்துறை அமைச்சத்தின் கீழ் தான் செயல்படும் ஸோ இந்த குற்றம் தவறு ஆயுதப்படைகள் கொடி தினம் அனுசரிக்கப்படும் தினம் எப்போது ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் ஏழு அடுத்து பின் வருமானவற்றுள் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் பணிகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சென்ட்ரல் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து என்ன அப்படின்னா டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு விமான நிலைய பாதுகாப்பு அரசாங்க நிலைய பாதுகாப்பு இந்த மூன்றுமே வந்து இதுவும் வரும் ஸோ அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை பிசிஐஎம் கூட்டமைப்பில் இடம்பெறாத நாடு இது பிசிஐஎம் கூட்டமைப்பில் இடம்பெறாத நாடு எதுன்னு கேட்டால் பூடான் மித்த மூணுமே வந்து இருக்கும் அணிசேரா இயக்கத்தின் நிறுவனத் தலைவர்களை அவர்களது நாட்டுடன் பொறுத்துக டிட்டோ டிட்டோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னா இக்கோஸ்லோவியா நாசர் நாசர் பொறுத்த வரைக்கும் எகிப்து சுகர்னோ இந்தோனேஷியா குவாமே அப்படிங்கிறது தான் சரியான விடை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்த கூற்று என்ன அப்படின்னா அஸ்ஸாம் ரைஃபில்ஸ் என்பது பிரிட்டாஷ் பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது இது கச்சார் லெவி எனப்பட்ட குடிப்படையாகும் கச்சா லெபி என்பது இராணுவ பயிற்சி பெற்ற மக்கள் குழுவை குறிப்பதாகும் இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் ஆக்சுவலாக மூணுமே சரிதான் இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கம் என்ன இந்திய இராணுவ படையோட முதன்மை நோக்கம் ஆப்ஷன் என்ன குத்துனா தேசிய பாதுகாப்பு ஆமாம் இருக்கு தேசிய ஒற்றுமை இருக்குது அந்நிய ஆக்கிரமிதும் நாட்டை காத்தல் இருக்கு அப்போ இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து இன்றைய இந்த பார்ட்டில் லாஸ்ட்டு கேள்வி ஐம்பதாவது கேள்வி இந்திய இராணுவ படை என்பது நில அடிப்படையிலான ஒரு பிரிவு இது உலகளவில் மிகப்பெரிய தன்னார்வ படை பிரிவு இதில் ஜெனரல் என்று அழைக்கப்படும் இராணுவ படை தலைப்பதால் வழிநடத்தப்படுகிறது இவர் நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட அதிகாரி ஆவார் இந்த கூற்றில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க இதில் தவறான கூற்று அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த நான்கு கூற்றுகளுமே சரியான கூற்று தான் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எயித்து பால்ட்டியில் முதல் பகுதி அதாவது ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பகுதி மிச்சம் உள்ள ஐம்பது கேள்வி வந்து நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா மேக்ஸிமம் நம்ம வந்து எயித்தில் எல்லாருமே வந்து கவர் பண்ணி தான் கொஷின் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வரப்போகிற குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்